என் பெயர் வடிவேல் கன்னியப்பன் பிள்ளை. நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். நான் வசிப்பது திருக்கழுக்குன்றத்தில். திருக்கழுக்குன்றம் அற்புதமான தலம். இது குரு தலம். இந்த தலத்தை சைவ சமயக்குறவர் நால்வராகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் நால்வரும் பாடல் பெற்ற தலம் இது. இது ஒரு அற்புதமான தலம். நால்வருமே இங்கே வந்து மலையை சுற்றி வந்து இந்த மலையின் மேல் இருக்கிற இறைவனை மேலே ஏறாமல் கீழிருந்தே அவருடைய அகக்கண்ணால் பார்த்து பாடல் பெற்றவர். முதலிலே நம்முடைய சம்பந்தருடைய பதிகம், தோடுடைய செவியன் தோடுடையான் ஒரு காதில் தூய கொடைதாழ ஏடுடையான் தலை கலனாக இறந்துண்ணும் நாடுடையான் நள்ளிருள் ஏம நடமாடும் காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றி என்று கழுக்குன்றத்தை பற்றி அவர் பாடியிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் திருநாவுக்கரசர் மூவிலைவே கையானை மூட்டிதன்னை முதுவினக்காடுடையானை முதலானானை ஆவினில் ஐந்துகந்தானை அமரர்கோனை ஆளாளம் உண்டுகந்த அமர் ஆளாளம் உண்டுகந்த ஐயன் தன்னை பூவினி மேல் நான்முகனும் மாலும் போற்ற புனர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்கொன்று அமர்ந்தானே கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே ஆக முழுமையாக பார்த்தவர் அவர் மகிழ்ந்தார். அடுத்ததாக நம்முடைய சுந்தரர் கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள்தான் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் வீரனிடம் கண்டினோடு விடிசூர்தன் கழுக்குன்றமே என்று பாடியிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய மணிக்கவாச பெருமானுக்கு இறைவன் நேரடியாக காட்சியளித்த தலங்கள் மூன்று தலங்கள். ஒன்று திருப்பெரும்துறை, இன்னொன்று உத்தரகோசமங்கை, அடுத்தது நிறைவாக திருக்கழுக்குன்றத்தில் தான் அவர் காட்சி நேரிலே காட்சி தந்தார். அவர் காட்சி தந்த இடம் திருவடிப்பேட்டை எனக்கூடிய தேசமுகிப்பேட்டை. தேசிகன், தேசிகன் என்றால் ஆசிரியன் குரு. அவர் நேரடியாக அவர் காட்சி கொடுத்தார். அதை அவருடைய அழகாக தன்னுடைய பதிகத்திலே பதிவிடுகிறார். அற்புதமாக அந்த பதிகத்திலே சொல்லுகிற பொழுது பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தம்பிரான் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் ஏன்வனை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய். நாம் போக வேண்டியதில்லை, அவரே வந்து காட்டும். நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. எனவே இப்படிப்பட்ட தலத்தை செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் 4 மணி 4:30 to 6 o'clock பிரம்ம முகூர்த்தத்தில் வளம் வந்தால் நீங்கள் விரும்பியதை கொடுக்கக்கூடிய மலைமேலே இருக்கக்கூடிய வேதமலை நாயகன். அவருக்கு வேதகிரீஸ்வரர் என்று சொல்லுவார்கள். தமிழிலே சொல்லுகிற பொழுது வேதமலை நாயகன். அங்கே பார்த்தால் எல்லா ஓயிலும் பார்த்தால் அம்மன் கூட இருப்பாங்க. அங்கே அவர் மட்டும் ஏகாந்தமாக இருக்கிறார். அவருக்கு நேரே பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், ஆனால் நந்தி கூட கீழே அதுக்கு நேரே நால்வர் கோயிலில் அமைந்திருக்கும். என இப்படிப்பட்ட அற்புதமான தலத்தை வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் நேரில் வந்து சென்று வந்து வணங்கி அற்புதத்தை இறைவனை வாங்கி வழங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். திருச்சி தம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணா ரமுதக் கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஈங்கோய்மலை வெந்தாய் போற்றி, பாங்கார் பரணத்தடகா போற்றி, திருக்கழுக்கொன்றின் செல்வா போற்றி, பொறுப்பவர் பூவனத்தரணையே போற்றி, சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, தெந்தெல்லை மந்தினுள் ஆடி போற்றி, என்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி.